வணக்கம். நந்தினி பியூட்டி பார்லர் சேனலுக்கு வரவேற்கிறேன். நர்சிங் கிரீமை எந்த வயதிற்கு பிறகு பயன்படுத்த வேண்டும், யார் எப்படி பயன்படுத்துவது? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக பியூட்டிஷன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு பொருட்களையுமே எப்படி பயன்படுத்தணும், ஏன் பயன்படுத்தணும், யார் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்கேன். அதனால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அழகு இன்னும் அதிகமாகுங்க. இந்த நர்சிங் க்ரீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடலில் சத்து குறைவாக இருக்கிறவங்க தாங்க சரியாக பயன்படுத்தணும். சத்து குறைவுனா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய முகம் பார்த்திங்கன்னா பளபளப்பு, உணர்ச்சி இல்லாத சருமமாக இருக்கும். அதாவது எப்போ பார்த்தாலும் முகம் வந்து டல்லாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய முகம் வந்து களை இழந்திருக்குன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி முகம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. சிறு வயதிலிருந்தே முதியவர் தோற்றம் இருக்கிறவங்களாட்ட இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வயசு கம்மியாக இருக்கும், ஆனால் அவங்களுடைய முகத்தை பார்த்தா ரொம்ப வயசானவங்க மாதிரி இருப்பாங்க. தோல்லாம் வந்து சுருக்கம் ஏற்பட்ட மாதிரி இருக்கும். முகம் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப வயதான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. ஆனால் திருமணம் கூட அவங்களுக்கு ஆகியிருக்காது. எவ்வளோ க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் பெனிஃபிட் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த க்ரீமு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, எந்த வயதுக்கு மேலே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் அதனுடைய பெனிஃபிட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இந்தந்த வயதில் இந்தந்த க்ரீம் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்குது. அப்படி பயன்படுத்தினா தான் நம்மளுடைய முகம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும், எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் நமக்கு ஏற்படாது. சரிங்களா, அதுக்காக தான் அந்த வயதை வந்து குறிப்பிடுறது. அதாவது இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 வயதுக்கு பிறகு தாங்க உபயோகிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய முகம் வந்து சத்து குறைவாக, அதே மாதிரி வந்து முகம் வந்து ரொம்ப டல்லாக வந்து காட்சி அளிக்கிறதுனா அந்த 25 வயதுக்கு மேலே தான். அதனால் இது தாங்க உங்களுக்கு வந்து சரியான க்ரீம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பலன்களை தரக்கூடியதுங்க இது, உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த க்ரீமை நீங்கள் வாங்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய கைகளில் நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய கைகளில் வந்து ஒரு நாள் வந்து ஒரு 3 டேஸ் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 3 டேஸ் உங்கள் கைகளில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது எந்த வித ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத க்ரீமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நேச்சுரல் ப்ராடக்டாக இருக்கணும் அது. நிறைய இதில் வந்து கெமிக்கல் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும். அது வந்து உடனே நமக்கு சைடு எஃபெக்டையும் கொடுக்குங்க. அதனால அந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.